ஹலோ எவ்ரிபடி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை வந்து நம்ம எப்படி கேரக்டர்ஸில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து 5 கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட ரெக்குவயர்ட் அவுட்புட் வந்து FIVE அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேரக்டர்ஸில் வேர்டாக பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அண்ட் ஹேஷ் இன்க்ளூட் conio.h எட்டர் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, void main function யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, நான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இங்க கொடுத்துக்கிறேன். வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இன்டீஜர் என் என் இருக்கு அப்படின்னா, எந்த நம்பரை வந்து நான் கேரக்டரா பிரிண்ட் பண்ணும் அப்படின்ற அந்த இன்புட் வாங்கறதுக்காக இன்ட் என். நெக்ஸ்ட் சம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஆர் வேரியபிள் ஃபார் ரிமைண்டருக்காக நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். சம் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆர் வந்து லாஜிக்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட வேல்யூவை நான் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கணும். ஸோ read the data from the user அப்படின்னு சொல்லி ஒரு மல்டி லைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப் பெர்சன்டேஜ் டி ஆம்பரேஷன்ல என் வேல்யூ தான் நான் கெட் பண்ணுன்றனால நான் ஆம்பரேஷன் என் கொடுத்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, ஒய் என் கிரேட்டர் தென் 0, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என் கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ள போகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு என் மாடல் அவுட் டன். இது எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற வேல்யூவோட கடைசி டிஜிட் நம்மளுக்கு ரிமைண்டரா கிடைக்கணுன்ற பர்பஸ்க்காக நான் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் n மாடல் அவுட் 10 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து sum is equal to sum star 10 plus r. சோ sum value first is 0 டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். சோ n is equal to greater n greater than 0 வா இருக்கிற வரைக்கும் இந்த லூப்பிங் இந்த process வந்து நடந்துட்டே இருக்கும். எப்ப வந்து n is equal to 0 அப்படினு ஆகுதோ அப்ப இந்த கண்டிஷன் ஸ்டாப் ஆகி நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு இது லூப் ஆகும். சோ இந்த கண்டிஷன் sum ஓட கண்டிஷன் அது லூப் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் n is equal to n by 10. இது என்ன அப்படினா, ரிமைண்டரோட வேல்யூ நமக்கு வந்து லாஸ்ட் டிஜிட், அதாவது நம்ம n வேல்யூவோட கடைசி டிஜிட் நம்மளுக்கு. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப 456 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க மாடல் அவுட் 10 பண்ணீங்க அப்படின்னா அதோட லாஸ்ட் டிஜிட், அதாவது 456ல 6 அப்படின்றது உங்களுக்கு ரிமைண்டரா கிடைக்கும். முன்னாடி இருக்க 45 அப்படின்ற நம்பர் மறுபடியும் நம்மளுக்கு லூப் ஆகணும். அந்த 45ன்ற நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, என் இஸ் ஈக்குவல் டு என் பை 10 பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்ற வேல்யூல மறுபடியும் கிடைச்சிரும். சோ இந்த லூப்பிங் கண்டிஷன் நடந்துட்டே இருக்கும் எப்போனா என் கிரேட்டர் தென் 0 இருக்கிற வரைக்கும். ஓகே, சோ இந்த கண்டிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ரன் ஆகி வரும்போது நெக்ஸ்ட் வந்து என் இஸ் ஈக்குவல் டு சம் அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்றேன். சோ நம்மளுக்கு கிடைக்கிற சம் வேல்யூ வந்து நம்ம மறுபடியும் என்னுக்கு அசைன் பண்றோம். ஓகே, நான் மறுபடியும் வைல் கண்டிஷன்ல என் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என் மாடலோ 10. இப்போ சம்மோட வேல்யூ தான் எனக்கு என்ன இருக்கும். சோ இதை நான் மாடலோ 10 பண்றேன். மாடலோ 10 பண்ணோடனே இங்க நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா, சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்றேன். சோ ஸ்விட்ச் ஆர் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ கேஸ் ஒன்ல உங்களுக்கு வந்து 1 அப்படின்ற வேல்யூ வந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் 1, 2னா 2, வேர்ட்ஸ்ல 3னா 3, 4னா 4, 5னா 5, 6னா 6, 7னா 7, 8னா 8, 9னா 9, அண்ட் நெக்ஸ்ட் 0னா 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் 1ல இருந்து 0 வரைக்கும் நான் வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, சோ டிஃபால்ட்டா என்ன வந்தாலும் பிரிண்ட் ஆஃப் டிடி, அதாவது ஸ்பேஸ் வர மாதிரி நான் வந்து இங்க டிஃபால்ட் கண்டிஷன் இங்க கொடுத்துருக்கேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பிரேக் மறுபடியும் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இங்க ஏன் நான் ஒவ்வொரு இதுலயும் நான் பிரேக், அதாவது ஒவ்வொரு ஸ்விட்ச் கேஸ்லயும் நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 8ன்ற வேல்யூ வந்துச்சுன்னா எனக்கு 8 மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். 9ஓ 0ஓ இதெல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆக கூடாது. சோ ஆனா அதனால இங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இப்போ இங்க நம்மளுக்கு பிரேக் அப்படின்னு கொடுத்தனால நம்மளுக்கு 8ஓட ஸ்டாப் ஆயிடும். 8ஓட வேல்யூக்கு 8 தான் பிரிண்ட் ஆகும், 9ஓட வேல்யூக்கு 9 தான் பிரிண்ட் ஆகும். அதனால தான் நான் ஒவ்வொரு கேஸ்லயும் நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கடைசியில் என்ன பண்றேன் அப்படின்னா, என் இஸ் ஈக்குவல் டு என் பை 10 அப்படின்னு சொல்லி நான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ண அப்படின்னா, நம்ம எந்த வேல்யூ கொடுக்கணுமோ அந்த வேல்யூக்கான கேரக்டர்ஸ் வேர்ட்ல நம்மளுக்கு ரெக்வயர்ட் அவுட்புட்ல கிடைச்சிரும். சோ ரிட்டர்ன் 0. ஓகே, நான் இங்க வந்து கெட் கேரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே, சோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சோ என்டர் த நம்பர் அப்படின்னு கிடைக்குது. சோ 5, 6, 7 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேர்ட்ஸ்ல 5, 6, and 7 பிரிண்ட் ஆகணும். சோ எனக்கு 5, 6, 7 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. வேற ஏதாவது நம்பர் கொடுத்து பார்க்கலாம். இப்ப மறுபடியும் 7, 8, 9. சோ எனக்கு 7, 8, 9 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது.
6 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 6 மட்டும் பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி, அதாவது ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நம்மளோட வேல்யூவோட கேரக்டர்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். வெரி சிம்பிள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.